இப்போது ஒருத்தர் மூளையில் ஒரு சின்ன கட்டியோடு நம்மகிட்ட வராரு அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம வந்து சர்ஜரி பண்ண போகிறதில்ல. ஐ எம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம், நியூரோ சர்ஜன் அண்ட் நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜன் அட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஏபெக்ஸ் மெடிக்கல் சென்டர் சென்னை. அந்த கட்டியோட தன்மையை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வயசு, அவங்களோட ஃபங்க்ஷனல் லெவல், அவங்களுக்கு இருக்க மற்ற வியாதிகள், கோமாபிரிட்டிஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தானா இல்லை சர்ஜரி இல்லாமல் வேறு வகையில் ட்ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஆஃபர் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரி பற்றியே முடிவெடுப்போம். ஸோ மூளையில் கட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஸ்கேனில் பார்த்த உடனே சர்ஜரிக்கு யாரும் உடனே போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த வியாதியோட தன்மையை புரிஞ்சுட்டு தான் நம்ம அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் டிஸ்கஷனுக்கு கொண்டு போவோம். இப்போ மூளையில் ஏற்படுற கட்டிகளுக்கு ஆப்ரேஷன் தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பேஷண்ட்ஸ் காமனாக கேட்பாங்க. மூளையில் வளரக்கூடிய கட்டிகள் பினைன் நேச்சராக இருந்தால், அவங்க கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருந்தால், சில சமயம் வெயிட் அண்ட் வாட்ச், அதாவது அதுக்கு எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து ஸ்கேன்ஸ் பண்ணி அவங்கள பீரியாடிக் ஃபாலோஅப் பண்ணுவோம். அந்த கட்டி வளரும் பட்சத்தில் தான் அதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருக்குது, கிரிட்டிக்கல் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரேடியோ சர்ஜரி போன்ற ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பேஷண்ட் வந்து கேட்பாங்க, ரேடியோ சர்ஜரினா என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ரேடியோ சர்ஜரிலே பல வகை ரேடியேஷன் இருக்குது. கமா நைஃப் சர்ஜரி, சைபர் நைஃப், ப்ரோட்டான் பீம் தெரப்பி, அந்த மாதிரி பல வகை ரேடியேஷன் இருக்குது. இது எல்லாத்தோட பிரின்சிபலுமே ஒன்று தான், அதாவது அந்த டியூமரை ஸ்கேனில் பார்த்ததுக்கப்புறம் அந்த டியூமரை ரொம்ப துல்லியமாக நம்ம வந்து டிலினியேட் பண்ணி அந்த டார்கெட்டடாக நம்ம வந்து அந்த ரேடியேஷனை கொடுத்துருவோம் வெளியே இருந்து. அது இட் இஸ் அ பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். அந்த துல்லியமாக நம்ம ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டியூமர் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது அதுக்கு மேலே வளராமல் அதே ஸ்டேஜில் இருக்கும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் கூட ஷ்ரிங்க் ஆகலாம். பிரெயின் சர்ஜரி இப்போ எந்த அளவுக்கு சேஃப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் வேரியஸ் அடிஷ்னல் கேஜெட்ஸ் வி யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நியூரோ நேவிகேஷன். நியூரோ நேவிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ காரில் போகிறோம், நம்ம காரில் போகும்போது நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஜியோகிராஃபிக் லொக்கேஷனில் எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ தூரம் இன்னும் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்கும். அதே மாதிரி பிரெயின்குள்ளே ஆப்ரேட் பண்ணும் போது, மைக்ரோஸ்கோப் வச்சு ரொம்ப துல்லியமாக நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது, நம்ம எந்த டெப்த்தில் இருக்கிறோம், எவ்வளோ தூரம் டியூமரை எடுத்திருக்கோம், இன்னும் எவ்வளோ டியூமர் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த நியூரோ நேவிகேஷன் மானிட்டரிங்கை வச்சு நம்மளால் துல்லியமாக அசஸ் பண்ணி சர்ஜரியை ரொம்ப சேஃபாக பண்ண முடியும். இப்போ பிரெயின் சர்ஜரிக்கு இன்னொரு சேஃப்டி மெஷர் என்ன அப்படின்னா, இன்ட்ரோ ஆப்ரேட்டிவ் மானிட்டரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு வர ஃபேஸுக்கு வர நர்வ், ஃபேஷியல் நர்வ், அந்த நர்வ் அந்த டியூமருக்கு எந்த லொக்கேஷனில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு டியூரிங் சர்ஜரி இன்ட்ரோ ஆப்ரேட்டிவ் மானிட்டரிங் யூஸ் பண்ணி அந்த நர்வை ஃபஸ்ட்டு டிலினியேட் பண்ணிவிட்டு டியூமரை ரொம்ப சேஃபாக நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறனால சர்ஜரி ரொம்ப சேஃபாகவும், பேஷண்ட்டுக்கு வந்து எந்த டெஃபிசிட்டும் இல்லாமல் நம்ம சர்ஜரியை பண்ணி பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ண வைக்க முடியும்.